நடிகை மீனா இரண்டாவது திருமணம் செய்யவிருப்பதாக செய்திகள் உலா வந்த வண்ணம் உள்ளது. குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி அதன் பிறகு முன்னணி நடிகர்கள் பலருடன் இணைந்து நடித்தவர் நடிகை மீனா. கடந்த 2022 உடல்நிலை குறைவால் மீனாவின் கணவர் வித்யாசாகர் காலமானார். இந்த நிலையில் சமீபத்தில் அளித்திருந்த பேட்டியில் தனது இரண்டாவது திருமணம் குறித்தும் தன்னையும் ஒரு சக நடிகரையும் இணைத்து பேசிய வதந்திகள் குறித்தும் பேசியிருக்கிறார். நடிகை மீனா குழந்தை நட்சத்திரமாக பல படங்களில் நடித்திருக்கிறார். அன்புள்ள ரஜினிகாந்த், திருப்பம், லட்சுமி வந்தாச்சு உள்ளிட்ட படங்கள் குழந்தை நட்சத்திரமாக இவர் நடித்த படங்களில் மிகவும் பிரபலமானவையாகும். புதிய கீதை படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமான மீனா தமிழ் மட்டுமல்லாது மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என ஆகிய மொழிகளில் பல படங்களில் நடித்திருக்கிறார். தற்போது குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார் மீனா. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களான கமல், ரஜினி, அஜித் உள்ளிட்ட பலருடன் நடித்துள்ளார் நடிகை மீனா. 90களில் அதிக படங்களில் நடித்து ரசிகர்களின் கனவு கன்னியாக மணமந்தவர் நடிகை மீனா. தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என மற்ற மொழிகளிலும் வெளியான திரைப்படங்களிலும் நடித்திருந்தார். 2009 வித்யாசாகர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு நைனிகா என்ற மகளும் உள்ளார். நைனிகாவும் தற்போது குழந்தை நட்சத்திரமாக படங்களில் நடித்து வருகிறார். மீனாவின் கணவர் வித்யாசாகர் நுரையீரல் நோயால் பாதிக்கப்பட்டு கடந்த 2022 காலமானார். இவரது இறப்பிற்கு திரையுலகை சேர்ந்த பலரும் இரங்கல் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. அதனால் மனமுடைந்து வெளியே வராமல் இருந்த மீனா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மீடியாவில் தலை காண்பிக்க ஆரம்பித்திருக்கிறார். நடிகை மீனாவிற்கு அவரது கணவர் இறக்கும் போது 45 ஆகும். அதனால் உறவினர்களும் நண்பர்களும் மீனாவை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டிருக்கிறார்கள். ஆனால் தனக்கு ஒரு மகள் இருப்பதாகவும் இரண்டாவது திருமணம் குறித்து தன்னிடம் பேச வேண்டாம் எனவும் கரராக மீனா சொல்லியதாக பல நடிகர்கள் கூறியிருக்கிறார்கள். மீனாவின் கணவர் வித்யாசாகர் இறந்து ஓரிரு மாதங்களுக்கு மீனா மற்றும் இன்னொரு நடிகர் குறித்து அவதூறான வதந்திகள் பரவியது. நடிகை மீனா இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ளப் போவதாக யூடியூப் சேனல்களும் பிற சமூக வலைத்தள பக்கங்களிலும் வதந்திகள் பரவியது. இந்த விஷயங்களுக்கு அப்போதே தனது சமூக வலைத்தள பக்கத்தின் மூலம் விளக்கம் கொடுத்திருப்பார் மீனா. அந்த வகையில் சமீபத்தில் தெலுங்கு யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டி வைரலாகி வருகிறது. அதில் தனது இரண்டாவது திருமணம் குறித்து பேசியிருக்கிறார். தனது கணவர் இறந்து 1.5 ஆனதாகவும் ஆனால் இன்னும் அவர் இறப்பை ஈடு செய்ய முடியவில்லை எனவும் கூறியிருக்கிறார். ஆனால் ஒரு ஹீரோயின் தனியாக இருந்தால் மட்டும் அவரை இப்படி கீழ்த்தரமாக பேசுவது தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனவும் பேசியிருக்கிறார். அந்த வகையில் மீனாவிக்கு 47 ஆகிறது. ஏன் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளக்கூடாதா என கேள்வி எழுப்பப்பட்டதற்கு இப்போதைக்கு இரண்டாவது திருமணம் குறித்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லை. எத்தனையோ பேர் கணவரை இறந்து தனியாக இருக்கிறார்கள். தனியாக வாழ முடியாது என்றில்லையே, பெண்களால் கண்டிப்பாக தனியாக வாழ முடியும் என கூறியிருக்கிறார் மீனா. அவரது எதிர்காலத்தை அவரால் கணிக்க முடியவில்லை என்றும் போகிற போக்கில் வாழ்க்கையை வாழ வேண்டியதுதானே தவிர திட்டமிட்ட வாழ்வது எனக்கு சரிப்பட்டு வராது என்கிறார் மீனா. மேலும் நல்ல வரன் வந்தால் அவரை இரண்டாவதாக திருமணம் செய்ய வாய்ப்பு இருக்கிறதா என தொகுப்பாளர் கேட்க அதுக்கு தன்னை சார்ந்தது மட்டுமல்ல என்றும் தனக்கு ஒரு மகள் இருக்கிறார், அவரையும் நான் கருத்தில் கொள்ள வேண்டும், இப்போதைக்கு நைனிகா தான் என் முழு கவனம், எனவே இப்போதைக்கு இரண்டாவது திருமணம் குறித்து எந்த ஒரு யோசனையும் நான் மேற்கொள்ளவில்லை, அதனால் நான் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றும் அவசியமில்லை, எனது மகள் தான் எனக்கு முக்கியம் என பதிலளித்திருக்கிறார். கணவர் இறந்த 2 இன்னொரு நடிகருடன் தொடர்புபடுத்தி பேசிய யூடியூப் பிரபலங்களுக்கு பதிலடியாகவும் தனது இரண்டாவது திருமணம் குறித்து நேரடியான பதிலையும் மீனா இந்த பேட்டியின் மூலம் கூறியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது.